இந்த அமர்வின் கட்டுரையாளர்களை கௌரவித்த மொழிப்புல முதன்மையர் பேராசிரியர் அவர்களே, அமர்வில் கட்டுரைகளை சமர்ப்பிக்க இருக்கின்ற அறிஞர்களே, இந்த அமர்வை செவிமடுக்க இருக்கின்ற தமிழ் அன்பர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். எப்பொழுதும் ஒரு ஆய்வரங்கின் பொது அமர்வின் அதிர்வுகள் அடங்குவதற்கு சில நிமிடங்கள் மணிகள் ஆகும் என்பதை நாம் அறிவோம். எமக்குரிய சங்கடம் என்ன என்றால், அந்த அதிர்விலிருந்து ஆய்வை நோக்கி இந்த மாணவர்களை அழைத்து வருகின்ற அந்த பணி இந்த முதல் ஆய்வரங்குக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். பாரதி நீள நினைக்கப்பட வேண்டியவன் சந்தேகமின்றி. எம்முடைய மகிழ்ச்சி தமிழுக்கு என்று அமைந்த இந்த பல்கலைக்கழகத்தின் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையும் வானவில் பண்பாட்டு மைய அமைப்பும் எமது பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறையோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்திருப்பது. நான் தொடக்க அரங்கில் நன்றி உரைக்கு அழைக்கப்பட்ட பொழுது நீளமாக அதை பேச இருந்தேன், நிலைமையை கருத்தில் கொண்டு சுருக்கினேன். ஆனால் நன்றி பாராட்ட வேண்டும் என்பது தமிழர்களுடைய ஒரு கடப்பாடு என்கிற காரணத்தினால். தமிழச்சாதி என்கின்ற கவிதையில் பாரதி பேசுகின்ற பொழுது, விதியே விதியே தமிழச்சாதியை என் செய்யக்கருதி இருக்கிறாயடா என்று கேட்கிறான். ஆனால் தமிழச்சாதியை அழித்துவிட முடியாது என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தான். அதற்கு சில சான்றுகள் காட்டுகிறான். இன்னென்ன தமிழ் கவிஞர்கள் பிறந்த சாதியை அழித்துவிட முடியாது என்று சொன்னவன், இரண்டு பண்புகள் தமிழச்சாதியிடம் இருக்கிற காரணத்தினால் தமிழ் சாதி அழியாது என்று உறுதி கொள்கிறான். ஒன்று, தெய்வம் மறவார். செய்யும் கடன் பிழையார். அந்த செய்யும் கடன் பிழையாமையை நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். இப்பொழுது சுவாமிகள் பேசிய ஸ்ரீமத் சுவாமி விபுலானந்தர் தமிழ் பேராசிரியராக, முதல் தமிழ் பேராசிரியராக அலங்கரித்த துறை எங்களுடைய பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை. இன்னும் சொல்லப்போனால், தமிழகத்திலே பாரதி ஒரு மகாகவிதானா என்கின்ற ஆய்வுகளும் எதிர்வினைகளும் தொடங்கப்பெற்ற காலத்துக்கு ஒரு தசாப்தத்துக்கு முன்னதாகவே பாரதி மகாகவி என்று யாழ்ப்பாணத்தில் பேசியவர் சுவாமி விபுலானந்தர். அந்த அளவுக்கு முதல் தமிழ் பேராசிரியர் அலங்கரித்த துறையை இணைத்து கொள்ள வேண்டும் என்று கருத்திற்கொண்டு தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையும் வானவில் பண்பாட்டு மையத்தினர்களும் எம்மை இணைத்து எம்மை அழைத்து கௌரவப்படுத்தியமைக்காக இலங்கை தமிழ் கல்வி சமூகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியறிதலை நாங்கள் இங்கு வைக்க விரும்புகிறோம். இனி அரங்கத்துக்குள், ஆய்வரங்கத்துக்குள் நாங்கள் நுழைகிறோம். இரண்டு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. என்னுடைய கட்டுரையினுடைய பொருண்மையையும் இங்கே சுருக்கமாக சொல்லி நீங்கள் அவர்களை அழைக்கலாம் என்று நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என் கட்டுரை தலைப்பு, பாரதி எதிர்பார்த்த தமிழ் யூனிவர்சிட்டி. ஏற்கனவே சொல்வேந்தர் அவர்கள் சொன்னது போன்று, அவன் ஆங்கிலத்து சொற்களை அப்படியே தமிழ்படுத்தி வழங்குகிறான் பல இடங்களிலே. அதில் யூனிவர்சிட்டி என்பதை அவன் அப்படியே பயன்படுத்துகிறான், யூனிவர்சிட்டி என்றே தமிழில் எழுதுகிறான். பாரதி எப்படி கவிஞனாக இருந்தான், எப்படி உரைநடை ஆசிரியனாக இருந்தான் என்று பலவிதமான கருத்துக்கள் வழங்கப்பட்டன. சமுதாயத்தை எதிர்கொண்ட ஒரு சமுதாய அவதானி பாரதி, மனதால் உள்ளத்தால் ஆற்றிய எதிர்வினை கவிதை என்றால், அவன் புத்தியால் ஆற்றிய எதிர்வினை அவனுடைய உரைநடைகள், கட்டுரைகள். தன் காலத்தில் வாழ்ந்த எந்த ஒரு முக்கியமான விடயத்தையும் தவறவிடாத ஒரு அவதானியாக பாரதி இருந்தான். அதற்கு காரணமாக இருந்தது, அவன் ஒரு பத்திரிகை ஆசிரியனாக இருந்தது, ஒரு ஊடகத்துறையில் பணியாற்றியது. புத்திபூர்வமாக ஆராய்ந்து
தன் காலத்தில் வந்த மாற்றம் குறித்த சரியான புரிதலோடு அவன் சமுதாயத்தை வெளிப்படைய செய்தான். அந்த நேரத்திலே தான் கல்வி அமைப்பு மாறுகிறது. அதுவரைக்கும் மரபு சார்ந்திருந்த தமிழ் குருகுல அமைப்பு சிதைவடைந்து போக நிறுவனம் சார்ந்த அமைப்பு முறைக்குள் கீழைத்தேய நாடுகள் வருகின்றன. பாடசாலைகள் பள்ளிகள் உருவாகின்றன. மிஷனரி பள்ளிகளை பார்த்து சுதேசிகள் பள்ளிகளை ஆரம்பிக்கிறார்கள். அந்த வளர்ச்சி கிரமத்தில் பாடசாலை பள்ளி கல்வியை நிறைவு செய்தவர்களுக்கு உயர்கல்வி நிறுவனங்களுடைய தேவை உணரப்படுகின்ற வேளையிலே காலேஜுகள் எனப்படுகின்ற கல்லூரிகள் சிந்திக்கப்படுகின்றன, தொடங்கப்படுகின்றன. தி நேட்டிவ் காலேஜ் குறித்து பாரதி நிறைய எழுதுகிறான். அப்பொழுது மதராஸ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டாயிற்று. எனவே இந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட உயர்கல்வியை பற்றி பாரதி என்ன சிந்தித்தான் என்பதுதான் என்னுடைய கட்டுரையினுடைய மையப்பொருள். குறிப்பாக அவன் ரெண்டு வார்த்தைகளை கோயின் பண்ணுகிறான், சேர்க்கிறான், தமிழ் யூனிவர்சிட்டி என்று எழுதுகிறான், தமிழ் பல்கலைக்கழகம் என்று அவன் சிந்தித்திருக்கிறான். 1906 ஆம் ஆண்டு அந்த சிந்தனை வருகிறது. அதற்கு முன்பு அவர்கள் யாராவது அப்படி எழுதினார்களா என்று எனக்கு தெரியவில்லை, சேர் போன்றவர்கள் தான் சொல்ல வேண்டும். பாரதியிடமிருந்து அந்த சிந்தனை வருகிறது. சிந்தனை வருகிற பொழுது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போல அல்லது கல்கத்தாவில் தொடங்கப்பட்டுவிட்ட யூனிவர்சிட்டி போல புதிதாக கட்டடங்கள் அமைத்து புதிய கல்வி முறையை உள்வாங்கி மேலத்தேச சிந்தனைகளோடு ஒரு கல்வி தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடங்க வேண்டும் என்று பாரதி கருதவில்லை. ஏற்கனவே தமிழ் புலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற, தமிழ் சூழலில் தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை பல்கலைக்கழகமாக உயர்த்த வேண்டும் என்று எழுதுகிறார். இதை எப்படி சிந்திக்கலாம் என்றால், இலங்கையிலே பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது சுவாமி விபுலானந்தர் அப்பொழுது அண்ணாமலையிலிருந்து இலங்கைக்கு வருகிறார். அந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று விபுலானந்தர் எழுதுகிறார். அதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம், யாழ்ப்பாணம் ஏற்கனவே பல்கலைக்கழகத்துக்குரிய பணிகளை ஆற்றக்கூடிய சங்கங்களை கொண்டிருக்கிறது. ஆரிய திராவிட பாஷாபிருத்தி சங்கம், யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் ஆகியன இயங்கி இருக்கின்றன. ஆகவே பல்கலைக்கழகம் அங்கே அமைக்கப்படலாம் என்ற கருத்தை முன்வைக்கிறார். பேராதனையில் இல்லை, யாழ்ப்பாணத்தில் அமையுங்கள் என்று சுவாமி விபுலானந்தர் எழுதுகிறார். காரணம், இந்த தமிழ்ச்சங்கங்கள் இவை ஆற்றிய ஒரு சூழல். எனவே பாரதி எழுதுகிற கருத்து, புதிதாக ஒரு பல்கலைக்கழகம் தமிழ் யூனிவர்சிட்டி, அதை பற்றி எழுதுகிற போது பாரதி தெளிவாக எழுதுகிறான், ஏற்கனவே நிறைய தமிழ் பணிகள் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற மதுரை தமிழ்ச்சங்கத்தை தமிழ் யூனிவர்சிட்டியாக தரம் உயர்த்துவதே எனது நோக்கம் என்று எழுதுகிறார். அப்போ தமிழ்ச்சங்கத்தினுடைய கருத்து, அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய பணிகளை பார்த்த ஒருவன் இவ்வாறு சுதேசிய சிந்தனைகளோடு இயங்கக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தை தமிழ் பல்கலைக்கழகமாக உயர்த்த வேண்டும் என்று முன்மொழிகிறான். முன்மொழிந்ததற்கு மேலே, அது மட்டுமில்லை, அந்த காலத்தில் இயங்கிக் கொண்டிருந்த யூனிவர்சிட்டி மதராஸ் யூனிவர்சிட்டியினுடைய பணிகள் பற்றி அவன் முன்வைத்த விமர்சனம் முக்கியமானவை. குறிப்பாக வினாபத்திரங்களை பற்றி விமர்சனம் முன்வைக்கிறான். கேள்வில் தாளில் காணப்படுகின்ற எழுத்து சொற்பிழைகள், இந்த வெக்கக்கேடான செயல்களுக்கு வெக்கப்பட வேண்டும் என்று எழுதுகிறான். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை பார்த்து, எங்களை நோக்கி, எங்களை போன்றவர்களை பார்த்து கேட்டிருக்கிறான். ஒரு சமஸ்கிருத பேப்பரில், சமஸ்கிருத வினாபத்திரத்திலே ஆலங்காரிகள் என்று இருக்க வேண்டிய பதம் ஆங்காரிகள் என்று வந்துவிட்டது. பொருள் உலவு மாறுகிறது. காளிதாசனுடைய இலக்கியம் பற்றி ஆலங்காரிகள் என்று வரவேண்டிய கேள்வி ஆங்காரிகள் என்று வந்துவிட்டதே. இந்த வார்த்தைகளை பார்த்து மாணவர்கள் குழம்பி போய் அந்த வினாவை தெரிவு செய்யாமல் விட்டுவிட்டார்களே, அவர்களுக்கு யூனிவர்சிட்டி புள்ளிகள் வழங்குமா என்று கேட்கிறார். ஒன்று. இரண்டாவது, யூனிவர்சிட்டியில் காலேஜஸ்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்மொழி பாடம், குறிப்பாக இலக்கிய பாடம் நடத்தப்படுகின்ற முறைமையை கடுமையாக விமர்சிக்கிறார். அதை அழகாக எழுதுகிறார். அவன் கட்டுரைகளை, பல கட்டுரைகள் உரையாடல் சம்பாஷணைகளாக இருக்கின்றன. ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம், பேசுவது போல எழுதுவது என்பதற்கு அவனுக்கு அது சுகமாக இருந்திருக்கிறது. ஒரு சம்பாஷணை எழுதுகிறான், இந்தியா பத்திரிகையினுடைய ஒரு பத்தியில் எழுதுகிறான். ஒரு தமிழ் புலவரையும் அப்பொழுது பட்டதாரியாகி வந்த ஒரு மாணவரையும் சந்திக்க வைக்கிறான். பட்டதாரி மாணவருக்கும் புலவருக்குமான உரையாடல். அப்போ பட்டதாரி உடனே சொல்கிறார், இந்த தமிழ் மொழியே பிற்போக்கானது, தமிழ் மொழி எங்களுக்கு தேவையில்லை, தமிழ் மொழியை தூக்கி எறிந்து விட வேண்டும் என ஆங்கிலத்தை பெற்ற மனோபாவத்தில் அந்த காலத்தில் பலரும் இப்படி கருதினார்கள்.
அதற்கு அந்த தமிழ் புலவர் பதில் சொல்கிறார் பட்டதாரிக்கு ஏன் இப்படி சொல்கிறாய் ஒன்றை பாரதி அக்செப்ட் பண்றான் காலனிய காலத்தில் தமிழ் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று அக்செப்ட் பண்றான் வீழ்ச்சி அடைந்திருப்பது அரசியல் சமுதாய பொருளாதார நிலவரத்தால் இப்படி நாங்கள் அடிமைப்படுவதற்கு முன்பு தமிழில் சிறந்த புலவர்கள் இலக்கிய மேதைகள் இருந்தார்கள் உனக்கு தெரியாதா என்று தமிழ் புலவர் கேட்கிறார் தமிழ் புலவர் பாணியில் பாரதி கேட்கிறார் அதுக்கு அந்த பட்டதாரி பதில் சொல்றார் அப்பொழுதுதான் பாஸ் அவுட் ஆன பட்டதாரி சொல்றார் எனக்கு வந்த கம்பன் டம்பன் எல்லாரும் தெரியும் ஆனாலும் தமிழ் சிறக்காது என்று எழுதுகிறார் அதுக்கு பாரதியினுடைய கமெண்ட் அந்த புலவர் பேசுவது போல பாரதி பேசுவது அந்த காலத்து பல்கலைக்கழக கல்வி முறைமை கடுமையாக சாடுவதாக இருக்கிறது அந்த உரையாடலில் போகிற போக்கில் எழுதுகிறான் தம்பி பொறு காலேஜுகளில் யூனிவர்சிட்டிகளில் உனக்கு இலக்கிய பாடம் சொல்லித்தருகின்ற மாதிரியை பார்க்கும் எவரும் உன்மீது குறை சொல்ல மாட்டார்கள் உன்னப்பில் சொல்ல மாட்டார் உனக்கு இப்படியான கம்பனில் வள்ளுவனில் இளங்கோவில் அபிப்பிராயம் அதில் திருத்தக்கதவரையும் சேர்க்கிறான் அந்த லிஸ்டில் திருத்தக்கதவர் போன்ற மகாகவிகள் இருந்தாலும் அவர்களில் அபிப்பிராயம் வரத்தக்கதாக இலக்கிய விரிவுரைகள் நடத்தப்படவில்லை என்கின்ற ஒரு காரசாரமான விமர்சனத்தை அந்த காலத்து விரிவுரையாளர்கள் மீது முன்வைக்கிறான் கடுமையான அந்த இலக்கிய அவனுடைய அடிப்படையிலே ஒரு கவிஞன் என்பவன் தான் எப்படி மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்பட வேண்டும் என்பதில் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இலக்கியத்தை சும்மா சாதாரணமாக இன்னொருவர் எழுதிய கட்டுரையை சிவத்தம்பி கைலாசபதியினுடைய கட்டுரையை வாசிப்பது போல வாசித்துவிட்டு வர வந்தால் அது இலக்கிய பாடம் கிடையாது அந்த இலக்கிய புலவனுடைய உயிர் அந்த இலக்கிய புலவனுடைய ஆத்மா மாணவர்களுக்கு பரிமாறத்தக்க வகையிலே அந்த பாடம் இருக்க வேண்டும் உனக்கு காலேஜுகளில் உயர்கல்வி நிறுவனங்களில் இலக்கிய விரிவுரை ஆற்றப்படுவதை பார்க்கின்ற எவரும் உன்மீது குற்றம் சொல்லப்பட மாட்டார்கள் என்று சொல்வது மறைமுகமாக அந்த காலத்து யூனிவர்சிட்டி அந்த காலத்து காலேஜுகளில் நடத்தப்படுகின்ற இலக்கிய விரிவுரைகளை விமர்சனம் செய்கிறது இப்படியாக விமர்சித்த ஒருவன் தமிழ் சங்கம் பல்கலைக்கழகமாக தரமுயர்த்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்த ஒருவன் அந்த தமிழ் பல்கலைக்கழகம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று தன்னுடைய எதிர்பார்ப்புகளை முன்வைக்கிறான் முதலாவது விடயம் இங்கே மாணவர்கள் இருக்கிற காரணத்தினால் சொல்கிறேன் தமிழ்ச்சங்கம் தமிழ் யூனிவர்சிட்டியாக தரமுயர்ந்தாலும் அங்கே விஞ்ஞான பகுதி கணித பகுதி சயின்ஸ் பகுதி சரித்திர ஆராய்ச்சி பகுதி புலங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறேன் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி மெடிசின் ஃபேக்கல்ட்டி இருக்க வேண்டும் என்று பாரதி கருதுகிறான் அது மிக முக்கியமான காரணம் பாரதி மாணவர்கள் கல்வியை மட்டும் பெற்றுவிட வேண்டும் என்று எதிர்பார்த்ததில்லை ஆளுமை மிக்க இளம் சமுதாயம் வர வேண்டும் என்று அதை நீங்கள் வருகின்ற பாரதம் போகின்ற பாரதமும் பார்த்தால் கவிதையை பார்த்தால் தெரியும் அவன் எப்படிப்பட்ட இளைஞர்களை எதிர்பார்த்தான் அந்த ஆளுமை திறன் மிக்க இளைஞர்கள் வர வேண்டும் என்று அவன் துடிப்பாக எதிர்பார்த்தான் அப்படி பார்க்கிற பொழுது ஏன் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்துறை மட்டும் அமைந்தால் போதாதா என்றால் போதாது இயல்பாகவே தமிழை மட்டும் படிப்பவர்கள் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் நானும் ஒரு தமிழ்த்துறையில் சார்ந்து பணியாற்றி படித்தவன் என்கின்ற காரணத்தினால் நான் வெளிப்படையாக உண்மைகளை சொல்கிறேன் தமிழை மட்டும் படித்து வருகின்ற பொழுது அல்லது தமிழை மட்டும் படிக்கிறவர்களோடு பழகி வருகின்ற பொழுது ஏனைய துறை சார்ந்தவர்களை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்களோடு பழகுகிற பொழுது இயல்பாகவே ஒரு தாழ்வு சிக்கல் வர பார்க்கிறது எங்கள் மாணவர்களிடத்தில் மெடிசின் என்ன ஏதோ உயர்வு விஞ்ஞானம் அறிவியல் உயர்வு இப்படியாக கருதுகின்ற மனோபாவம் சமுதாயத்தில் மட்டுமில்லை தமிழ் படிப்பவரிடமே இருக்கிறது பாரதி இதை எதிர்க்கிறான் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் யூனிவர்சிட்டி இந்த என்ற நான் இதை இங்கே சொல்லவில்லை அவன் நினைத்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை மட்டும் அமைய வேண்டும் தமிழ் புலம் மட்டும் அமைய வேண்டும் இல்லை விஞ்ஞான புலம் இருக்க வேண்டும் சரித்திர ஆராய்ச்சி புலம் இருக்க வேண்டும் கணித புலம் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறான் ஆன காரணத்தினால் தமிழ் கற்றோருவன் அந்த பட்டதாரி மாணவர்களோடு சேர்ந்து பழகி மேலே வர வேண்டும் என்பது அவனுடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கிறது அவன் விருப்பமாக இருந்திருக்கிறது எந்த விஞ்ஞானத்துக்கும் குறைவானது அன்று தமிழ் நாங்கள் மெடிக்கல் டாக்டர் என்றால் இது உயர்வு தமிழ் முனைவர் டாக்டர் என்றால் கொஞ்சம் பதிவு தாழ்வு பதிவு என்ற வார்த்தை விளங்குகிறதா தாழ்வு என்று இயல்பாகவே கருதக்கொள்ளக்கூடிய பாரதி அதை உடைக்க விரும்புகிறான் ஒரே கட்டடத்துக்குள் ஒரே அமைப்புக்குள் விஞ்ஞானம் படித்து முனைவர் பட்டம் பெறுகின்ற மாணவனோடு சேர்த்து தமிழ் பட்டம் படித்து முனைவர் பட்டம் பெறுகின்ற மாணவன் மேலே வர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் அவனுடைய எதிர்பார்ப்பில் இந்த தாழ்வு சிக்கல்களை தகர்த்து விட்டு தமிழை சம்மார்ந்து பெற்றுக்கொண்ட ஒரு இளம் சமுதாயம் உருவாக வேண்டும் என்கின்ற கற்பனை விரிந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஆங்கில வழியாக போதனா மொழியாக இருந்த அந்த காலகட்டத்தில் பாரதி துணிந்தெழுதுகிறான் இந்த தமிழ் யூனிவர்சிட்டியில் எல்லா பாடங்களும் தமிழில் போதிக்கப்பட வேண்டும் போதிக்கப்பட வேண்டும் மட்டுமில்லை
அதை போதிப்பதற்கான கருவி நூல்கள் தமிழில் எழுதப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். கருவி நூல்கள் தமிழில் எழுதப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். இன்னொரு குறிப்பு சொல்கிறான், யுனிவர்சிட்டி வெறுமனே ஆராய்ச்சியோடு மட்டும் அமைந்து விடக்கூடாது. மொழியை வளர்ப்பதற்கு நான் அந்த கட்டுரை எடுத்து வரவில்லை, எனக்கு தெரியும் பல அரங்குகளில் பங்கு பற்றியவென்ற வகையில் இன்றைக்கு இந்த அரங்கத்துக்கு நேரம் மட்டுமட்டாகத்தான் வரும் என்று நான் அறிந்திருந்தேன். ஆகவே நான் அந்த கட்டுரையை படிக்கக்கூடிய ஆயத்தத்தோடு வரவில்லை. ஏற்கனவே இன்னொரு அமைப்பாளர் தான் கட்டுரை வாசிப்பதிலிருந்து விலகி இருக்கிறார் என்றால் எங்களுக்கு தெரியும் அது நடத்துபவர்கள் நாங்கள் பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டிருக்கு. பாரதி எழுதுகிறான், வெறுமனே ஆராய்ச்சியோடு மட்டும், ஆராய்ச்சி ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் ஆராய்ச்சியோடு மட்டும் அமைந்துவிடக்கூடாது. மொழியை வளர்க்கக்கூடிய அத்தனை, இந்த அந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள், நான் சரியாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன், மொழியை வளர்க்கக்கூடிய அத்தனை பணிகளுக்கும் இந்த யுனிவர்சிட்டி ஒரு மூலஸ்தானமாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். மூலஸ்தானமாக இருக்க வேண்டும். அந்த யாழ் ஊரிலே இலங்கையிலே இன்றைக்கு அந்த மூலஸ்தானம் என்ற வார்த்தை பாவனையில் இருக்கிறது. கோவிலில் இருக்கிற கருவறையை அவர் அந்த கருவறையை பார்த்து அது மூலஸ்தானம் என்று நாங்கள் சொல்லுவோம் என்ற அதுதான் அடையாளம். ஆகவே தமிழ் பல்கலைக்கழகம், ஏனைய பீடங்களோடு புலங்களோடு இயங்குகின்ற தமிழ் பல்கலைக்கழகம், தமிழை போதனா மொழியாக கொண்ட பல்கலைக்கழகம், தமிழ் கருவிநூல்களை எழுதக்கூடிய பல்கலைக்கழகம், தமிழின் செயற்பாடுகளுக்கு ஒரு மைய நிலையமாக, மத்திய நிலையமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த பாரதி கடைசியாக சொல்கிறான், இதை நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியவான்களை பல்கலைக்கழகத்துக்குள் உள்வாங்க வேண்டும் என்கிறார். அதாவது தரமான, தகுதியான, ஆற்றல் வாய்ந்த விரிவுரையாளர்களையும் ஆய்வாளர்களையும் பல்கலைக்கழகம் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்பது பாரதியினுடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கிறது. இது அவனுடைய கனவு. நான் நீள பேசினால் நேரம் சென்றுவிடும். எனவே தமிழ் யுனிவர்சிட்டி என்கின்ற ஒரு சிந்தனை பலவற்றையும் தீர்க்க தரிசனமாக சிந்தித்த பாரதியிடம் 1906 பிறந்திருக்கிறது. அவன் மேலத்தேச கல்வி முறைகளை, மேலத்தேச கட்டடங்களில், மேலத்தேச பாணியில் கட்டடம் அமைக்கிறதே அவனுக்கு விருப்பமில்லை. சென்னையில் இருக்கிற கல்லூரி ஒன்றுக்கு பேச போன பாரதி அந்த கட்டடத்தை பார்த்து, இது ரோமானிய பாணியில் கட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் ரோமானியர்களுக்காக படிப்பிக்கிறீர்கள் என்று கேட்கிறான். எனவே இந்திய சூழலில் இந்திய கல்வியை பெறுகின்ற மாணவர்கள் இந்திய கலைப்பாணியிலான கட்டடங்களுக்குள் கற்க வேண்டும் என்றது அவனுடைய விருப்பமாக இருந்திருக்கிறது. அப்படி சிந்தித்த பாரதி தமிழ் யுனிவர்சிட்டி என்கின்ற ஒரு தன்னுடைய தீர்க்க தரிசனமான சிந்தனையை 1906 முன்வைக்கிறான். அந்த யுனிவர்சிட்டி எவ்வாறு அமைய வேண்டும் என்கின்ற தன்னுடைய எதிர்பார்ப்புகளை முன்வைக்கிறான். என்னென்ன புலங்கள் இயங்க வேண்டும் என்று விரும்புகிறான். போதனாமொழியாக எதிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். எத்தகையவர்கள் அங்கே ஆளுமையாளர்களாக உள்வாங்கப்பட வேண்டும் என்று முன் விரும்புகிறான். அந்த சுதேசிய கல்வி நிறுவனம் இவ்வாறு தமிழினுடைய மத்திய நிலையமாக, மூலஸ்தானமாக விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இனி இந்த பொறுப்பை நான் தமிழ் பல்கலைக்கழக சமுதாயத்தினரிடம் விடுகிறேன். பாரதி தமிழில் சிறந்த, மிகச்சிறந்த ஆளுமையாகிய, தீர்க்க தரிசனமாகிய, தீர்க்கதரிசியாகிய பாரதி எதிர்பார்த்த அந்த விடயங்களோடு இப்பொழுது பின்னால் அமைக்கப்பட்ட எங்களுடைய இந்த தமிழ் பல்கலைக்கழகம் இயங்குகிறதா, அந்த கனவுகள் நிறைவேற்றப்படுகின்றனவா என்பதை சமகால மாணவர்கள் மதிப்பிட்டு ஆராய்ந்து கொள்ள முடியும் என்கின்ற கருத்தை தாழ்மையாக இந்த சபைக்கு முன்வைத்து, இனி கட்டுரை ஆசிரியர்களுடைய நேரம். 2 கட்டுரைகள் இங்கே படிக்கப்பட இருக்கின்றன. முதலாவது முனைவர் ப கல்பனா அவர்கள், பாரதி மகளிர் நிலையத்தினுடைய, மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்த்துறை தலைவர் முனைவர் ப கல்பனா அவர்கள், முனைவர் ப ரவிக்குமார் அவர்களோடு சேர்ந்து பிறமொழி கவிதைகள் பலவற்றின் தொகுப்பை நமக்கு தந்திருப்பவர், பாரதியின் ஞான ரதத்தில் யதார்த்த எழுத்தின் தோற்றக்கூறுகள் என்கின்ற தலைப்பில் இப்பொழுது தன்னுடைய கட்டுரைகளை சமர்ப்பிக்க இருக்கிறார். அவருடைய கட்டுரைகளையும் நீங்கள் அமைதியாக இருந்து செவிமடுக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு இக்கட்டான நேரத்தில் என்னுடைய கட்டுரையை அளிக்க இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். கம்பராமாயணத்தை எழுத தொடங்கும் முன்பு ஒரு வரியை கம்பன் சொல்வான். பார்க்கடலை ஒரு பூனை தன்னுடைய சிறு நாவினால்
நக்கி குடிக்க ஆசைப்பட்டதைப் போல என்று அவையடக்கமாக ஞானரதத்தை வாசித்து முடித்துவிட்டு அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கனவுலகமாக அந்த ஒரு பெரிய நம்முடைய மனம் விரிகின்ற அந்த உலகத்தை ஒரு கட்டுரையாக ஆக்குவதற்கே மிகச் சிரமமாக இருந்தது. 70 பக்கத்தில் மட்டுமே அமைந்த ஒரு கதை அது. பாவேந்தர் ஞானரதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஞானரதம் போல் ஒரு நூலை இந்த உலகத்தில் யாருமே படைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஞானரதத்தை ஒரு இரண்டு பக்கங்களாவது நாம் படித்து புரிந்து கொள்வதற்கு இந்த ஆயுள் போதாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். மாணவ பருவத்தில் ஓரிரு முறை அந்த நூலை வாசித்திருக்கிறேன். புரிந்தது போல அந்த பருவத்தில் சில செய்திகள் மனதிற்குள் சென்றன. கடந்த நவம்பர் மாதத்தில் ஞானரதத்தை எடுத்து மீண்டும் வாசிக்க தொடங்கும் பொழுது ஒரு 2-3 மணி நேரத்திற்குள் படித்து முடித்து விட்டேன். ஆனால் அந்த மழைக்காலத்தில் ஒரு 20-30 நாட்கள் தொடர்ந்து என்னுடைய வீட்டிற்குள் பாரதியினுடைய ஆன்மா உலவியது போலவே உணர்ந்தேன். வேறு எந்த விஷயத்திலும் என்னுடைய மனம் செல்லவில்லை. வேறு வழக்கமான வேலைகள் எந்திரத்தனமாக நடந்தன. ஆனால் அந்த ஞானரதம் அப்படி என்கின்ற அந்த ஒரு சொல், அந்த சொல் நம்முடைய மனத்தை இழுத்து செல்கின்ற அந்த மாய உலகம், அதனுடைய வசீகரம் வந்து என்னை அதை வார்த்தைகளால் சொல்ல இயலவில்லை. இந்த கட்டுரை ஒரு வகையில் வந்து 70 பக்க கதையை கட்டுரையாக எழுத தொடங்கி முழுவதுமாக என்னால் முடிக்கவும் முடியவில்லை. ஒரு பெரிய கட்டுரையாக அது சென்றது. 70 பக்கத்திற்கு 140 பக்க அளவிற்கு நான் குறிப்புகளை எடுத்து வைத்து கொண்டு சிரமப்பட்டேன். கவிதை கோட்பாடுகள், ஒரு பக்கம் தத்துவம், ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் வரலாறு, இப்படி பல விஷயங்களையும் பல 100 புத்தகங்களையும் பாரதி புத்தகங்களையும் எடுத்து பரப்பி வைத்து கொண்டு மேற்கோள்கள், நம்ம என்ன ஆய்வு கட்டுரை எழுதும்பொழுது மேற்கோள்களை பயன்படுத்துவோம் இல்லையா, அப்படி நான் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு ஒரு பக்கமாக ஒரு கட்டத்தில் எல்லா நூல்களையும் கொண்டு அடுக்கி வைத்துவிட்டு அந்த கதை என்ன அதை முதலில் நாம் வந்து வாசகர்களுக்கு சொல்லலாம் என்று அந்த கட்டுரையை எழுத ஆரம்பித்தேன். இந்த கட்டுரையில் இந்த ஒரு ஆய்வரங்கத்திற்கான ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்துதான், அதுவே நீண்ட கட்டுரையாக ஆகிவிட்டது. 6 பக்க அளவில் கட்டுரை கேட்டார்கள், 16-18 பக்கமாக ஆகிவிட்டது. அதை மீண்டும் சுருக்கி ஒரு வகையில் இதை கொண்டு வந்திருக்கிறேன். இதனுடைய ஒரு சாரம் உங்களுக்கு புரிய வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் ஞானரதத்தை முழுவதுமாக வாசிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கந்தர்வ உலகம் என்கின்ற ஒரு உலகத்தை பாரதி தன்னுடைய ஒரு வசீகரமான எழுத்து நடையால் எப்படி சித்தரித்து காட்டுகின்றார் என்பதை உணர்ந்த பிறகு, வாசித்து அனுபவித்து உணர்ந்த பிறகு இந்த யதார்த்த உலகத்தினுடைய அந்த மண்ணுலக காட்சிகளை நீங்கள் படித்தீர்கள் என்றால்தான் அந்த முரண் வந்து உங்களுக்கு ரசிக்கும். இது ஒரு பக்கத்தில் இருந்து, அதாவது ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து ஒரு சின்ன விரல் நகத்தினுடைய நுனியை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதுதான் மனிதன் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த கட்டுரைன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் அப்படி தான் நினைக்கிறேன். ரொம்ப தயக்கத்தோடு தான் இந்த கட்டுரையை உங்கள் முன் வைக்கிறேன். ஞானரதத்தினுடைய அந்த மண்ணுலக காட்சிகள் இறுதியில் வருகின்றன. பாரதி இந்த கதையை தொடங்கும் பொழுது பீடிகை என்கின்ற ஒரு சிறு பகுதி, ஒரு முன்னுரை மாதிரி, அது அந்த காலத்து கதை எழுத்தாளர்களுடைய ஒரு பாணி. வாவேஸ்வையர் கூட அதை பயன்படுத்தியிருக்கிறார். நமக்கு வந்து சிறுகதையினுடைய தோற்ற முதல், அதாவது முதல் தமிழ் சிறுகதை எழுதியவர் வாவேஸ்வையரா அல்லது புதுமைப்பித்தனா என்ற வாக்குவாதம் இன்றும் கூட அரங்குகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்னுடைய ஒரு ஆணித்தரமான கருத்து என்ன என்றால் பாரதிதான் புதுக்கவிதை என்கின்ற ஒரு விஷயத்திற்கும் மையமாக பாரதியைத்தான் நாம் சொல்ல முடியும். அதுபோல் சிறுகதையினுடைய தோற்ற புள்ளியும் பாரதிதான். அதற்கு மிகச் சரியான உதாரணம் ஞானரதத்தில் இடம்பெறுகின்ற இந்த மண்ணுலக காட்சிகள். வாசிக்காதவர்களுக்காக அந்த கதையை, அந்த பீடிகை பகுதியை மட்டும் நான் சொல்கிறேன். திருவல்லிக்கேணியில் வீரராகவ முதலி தெரு அப்படிங்கிற ஒரு தெருவில் ஒரு கவிஞன் வந்து வானத்தை பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க கடல் காற்று, ஏன்னா திருவல்லிக்கேணி என்பது ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு நகரம். 100 வருடங்களுக்கு முன்னாலேயே அந்த நகரம் வந்து மிக பரபரப்பாக இருந்திருக்கிறது. பாரதி வாழ்ந்த காலத்திலேயே அந்த தெருக்களில் துரைமார்களுடைய வண்டிகள், கோச்சு வண்டிகள் போய் கொண்டிருந்திருக்கின்றன. பல்வேறு மொழி பேசும் மக்கள் நடமாடி இருக்கிறார்கள். நெரிசலான சந்துகள், சின்ன சின்ன சந்துகள், அந்த சந்துகளில் மாடுகள், அந்த மாடு பசும்பால் வேண்டும் என்பதற்காக அந்த மாடுகளை ஒவ்வொரு வீடுகளிலும் வளர்க்கிறார்கள். இப்படி சில சித்தரிப்புகளெல்லாம் அவர் சொல்கிறார்.
அந்த நேரத்தில் அவர் வந்து அவர் மொட்டை மாடியில் அந்த கடல் காற்றை வாங்கி கொண்டு அவர் கனவுலகத்துக்கு போகிறார். போகும்பொழுது அவர் என்ன நினைக்கிறாரு, நமக்கு இப்போ ஒரு குதிரை வண்டி இருந்தால் அந்த குதிரையின் வண்டியில் ஏறிக்கொண்டு ஒரு அப்படியே அதில் குதிரை வண்டியில் சவாரி செய்து கொண்டே சாகுந்தலத்தை வாசித்து கொண்டே சென்றால் எவ்வாறு இருக்கும், காளிதாசனுடைய கவிதைகளை படித்து கொண்டே சென்றால் எவ்வாறு இருக்கும், அவருக்கு ரொம்ப அந்த வாழ்க்கையை ரசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உண்டு. அப்படி அவர் நினைக்கிறார். நினைக்கும் பொழுது திடீர்னு அவருடைய மனம் வந்து ஒரு ரதமாக மாறுது. அவர் அதில் ஒரு அவரே அதுக்கு வந்து குதிரையெல்லாம் பூட்டுறாரு. அந்த விஷயங்கள், அதாவது ஒரு அவருக்கு இயல்பில் கிடைக்காத, யதார்த்த வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு குதிரை வண்டியை அவர் ஒரு ஞான ரதமாக சித்தரித்து கொண்டு அந்த ரதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உலகத்திற்கு செல்கிறார். முதலில் உபசாந்தி உலகு அப்படிங்கிற உலகத்திற்கு போகிறார். அங்கு அவரால் அவருடைய அந்த உலகத்திற்கு வருவதற்கே அவருடைய மனம் வந்து தயங்குகிறது. ஏனென்றால் அமைதி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து, அமைதிங்கிற ஒன்று கூட ஒரு போலி அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு அதில் வரார். மனம் வந்து எப்போவுமே அமைதி அடையாது, அமைதி இல்லாதது தான் மனம் இல்லையா. அதனால் அந்த உபசாந்தி உலகத்துக்கு போக அவரை தடுத்து தடுத்து அந்த மனம் திரும்ப அவருடைய அந்த வீரராக முதலி தெருவுக்கே கூட்டிகிட்டு வந்துடும். இரண்டாவது நாள் அவர் வந்து கந்தர்வ லோகத்திற்கு அந்த ஞானரதத்தை ஓட்டிக்கொண்டு செல்வார். அதில் மிக விரிவான பதிவுகள் அந்த கந்தர்வ லோக காட்சிகள் தான். அது அந்த பகுதியை வந்து நாம் பிரெஞ்சுக்காரர்களோடு அவருக்கு வரலாற்றில் அவருக்கு என்னென்ன வகையான தொடர்புகள் இருந்தது, சகோதரி நிவேதிதையுடைய அருள் கிடைத்த காலகட்டம், அவர் கல்கத்தாவிற்கு பயணம் சென்ற காலகட்டம், அதையெல்லாம் வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்து கொண்டு அதையும் இணைத்து அந்த கந்தர்வலோகத்தை வாசித்தால் இன்னும் கூடுதலாக நமக்கு சில விளக்கங்கள் கிடைக்கும் என்று நம்புகிறேன். அந்த பகுதிக்குள்ளே நான் விரிவாக போகலை. அதுக்கு பிறகு தர்ம உலகம் அப்படிங்கிற ஒரு உலகம், அது தத்துவார்த்த ரீதியாக நிறைய விஷயங்கள். தத்துவத்தை இன்னும் நான் ஒரு அல்ஃபபெட்டன்னு சொல்லுவாங்களே, ஒரு எழுத்து கூட இது வரைக்கும் இன்னும் வாசிக்காததுனால அந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயும் நான் போகாமல் என்னுடைய கட்டுரையை வந்து யதார்த்த உலகத்திற்கு அந்த ஞானரதத்தில் எப்படி இழுத்துட்டு போகிறாரோ அது மாதிரி என்னுடைய கட்டுரை நம்முடைய சமகால உலகம் எவ்வாறு இருக்கிறது என்பதாக அமைத்து கொண்டேன். இந்த யதார்த்தவாதம் என்பதெல்லாம் நமக்கு 60-70களுக்கு பிறகுதான் இந்த சொல்லலாம் தமிழ் இலக்கியத்துறையில் வந்து புழக்கத்துக்கு வருது. ஆனால் பாரதியாருடைய சில சித்தரிப்புகள், அந்த வர்ணனைகளை பார்க்கும்பொழுது அவர் அப்போவே அதுக்கான விதைகளெல்லாம் போட்டுறார். நம்ம என்னென்ன வகையான இசங்களை வந்து இன்றைக்கி நம்ம சமகாலத்தில் 21-ஆம் நூற்றாண்டில் பேசிகிட்டு இருக்கிறோமோ அதுக்கான எல்லா கூறுகளுமே பாரதியினுடைய படைப்புகளில், கதை படைப்புகளில் இருக்கிறத பார்க்குறோம். இதற்கு முன்னர் இருந்த ஒரு மகா பொழிவுக்கு பிறகு ஒரு மிக தயக்கத்தோடு தான் இந்த மேடையை ஏறி இருக்கிறேன் நான். அதனால் சில தவறுகள் இருந்தால் அதை பொறுத்து கொள்ளுங்கள். பாரதியருடைய கவிதைகளைப் போல அவருடைய கதைகள் வாசிப்பு பொதுவெளியை பரவலாக அடைந்தனவா என்று ஆராயும் பொழுது ஒப்பீட்டு அளவில் குறைவு என்றே சொல்ல தோன்றுகிறது. காரணம், பாரதியை மகா கவி என்று அனைவரும் கொண்டாடினர். ஆனால் மகா கதைஞர் என்று யாரும் இதுவரை சொல்லவில்லை. ஏன் அந்த இதுபோல் மகா கதைஞர் என்று சொல்லவில்லை என்பது ஒரு முக்கியமான வினா. ஏனென்றால் நாம் மறுபடி கதைகளை விரிவாக வாசிக்க வேண்டும். தமிழ் சிறுகதை வரலாற்றினுடைய தோற்ற காலத்தில் இலக்கிய தளத்தில் பல்வேறு சோதனை முயற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு வடிவ பரிசோதனைகளை செயல்படுத்தியவர் பாரதி. தற்கால சிறுகதைகளின் புனைவு வெளியை வளப்படுத்தும் வகையில் தரமான அடித்தளத்தை தம் கதைகளில் அன்றே பாரதி நிறுவியுள்ளார். பொருண்மை அடிப்படையிலும் அழகியல் அடிப்படையிலும் நுட்பமான சோதனைகளை மேற்கொண்டு வடிவ நேர்த்தியோடு பல கதைகளை தமிழ் உலகிற்கு பாரதி வழங்கியுள்ளார். பல கதைகளை நீங்களும் வாசித்திருக்கக்கூடும். பாரதி எழுதிய இந்த உரைநடை வடிவிலான கதை, நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஞானரதம், தமிழ் இலக்கிய பரப்பில் புனைவி வெளியின் உன்னதங்களை மொழிப்படுத்திய ஆற்றல் நிறைந்த கதை. அது அடித்து சொல்லலாம். என்னென்னா, நாம் நம்முடைய மனத்தின் பாதையில் சென்று மொழியை கதையை எழுதுவது, ஒரு வினாடியிலேயே ஒரு மனம் வந்து இங்கிருந்து வேறு வேறு கண்டங்களுக்கு கூட தாவும் செல்லும். அந்த மனத்தினுடைய இறகினை, அதை சிறகினை பிடித்து கொண்டே பயணப்பட்டது போல் அந்த முழு கதையுமே எழுதப்பட்டிருக்கிறது. ஞான தேட்டத்திற்கான பயணத்தை மேற்கொள்ளும் ஆன்மாவின் தீராத அலைதலையும் அந்த ஆன்மா கண்டடைந்த தரிசனங்களையும் யதார்த்த உலகின் தாங்க ஒண்ணா துயரங்களையும் வாழ்வு சாவு என்னும் இரு எல்லைகளுக்கு நடுவே மனம் கடந்து செல்லும் பயணங்களையும் ஞானரதத்தில் பாரதி மொழிவசப்படுத்தியுள்ளார். அரூப காட்சிகள், கனவு நிலை காட்சிகள், இந்த கனவு நிலை காட்சிகள்னு சொல்லும்பொழுது ஒரு சித்தரிப்பு எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. கந்தர்வ உலகத்தில் அந்த கதை சொல்லி, அதான் பாரதி உள்ளே நுழையும் பொழுது பர்வதகுமாரி அப்படிங்கிற ஒரு இளம்பெண் வந்து அவரை அழைச்சிட்டு போய் அந்த உலகத்தை காட்டுவா, அந்த உலகத்து காட்சிகளை காட்டுவா.
அப்போ வந்து பற அப்படின்னு சொல்லுவாள் அந்த பொண்ணு. நான் எப்படி பறக்கிறது அப்படின்னு இவர் கேட்பார். உடனே பறக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய உடனேயே மனிதனுக்கு வான் இறகுகள் தோன்றுகின்றன அப்படின்னு ஒரு அழகாக அவர் வரிய போடுவார். அதுக்கேற்ற மாதிரி பர்வதகுமாரிக்கு இறக்கை முளைச்சது மாதிரி பாரதிக்கும் கதை சொல்லிக்கும் இறக்கை முளைக்கும். ரெண்டு பேரும் ரெண்டு பனை உயரத்தில் பறந்தவாறே அந்த கந்தர்வலோகத்தை அவங்க பார்வையிடுவாங்க. அதை வந்து ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட இயக்குனர் கூட இப்படிலாம் ஒரு காட்சியை சித்தரிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த ஒரு நாலஞ்சு பக்கங்கள் படிக்கும்பொழுது நீங்களும் ஒரு இரண்டு இறக்கைகளோடு பறந்து கொண்டே அந்த கந்தர்வ உலகத்தை பார்வையிட்டது போலவே அவ்வளவு அற்புதமாக அந்த பகுதியை அவர் எழுதியிருப்பார். அது அந்த அரூப காட்சிகள், கனவு நிலை காட்சிகள், அரை நினைவு காட்சிகள். சில நேரம் அந்த இடத்துல அவருக்கு சரியாக அவருடைய குதிரை வந்து போகாது. அவரே அவர் தன்னுடைய கதையை விமர்சனமும் பண்ணிப்பார். நொண்டியாக இருக்கு என்னுடைய குதிரை அப்படிம்பார் அந்த வண்டி. அதை பாரதி அப்படி சொல்கிறாருன்னா நம்ம வந்து அதை பேசக்கூட முடியாது. நம்மளாம் அதை வந்து தூரத்தில் நின்று தான் பார்க்கணும். அந்த மாதிரி அவர் எழுதியிருப்பார். ஸோ அரை நினைவு காட்சிகள், அன்றாட உலகில் நடைபெறும் யதார்த்த நிகழ்வுகள் என பலவற்றையும் அடுத்தடுத்து அந்த பகுதியில் அவர் விவரிக்கின்றார். இந்த அந்த வகையில் அது புதுமை நிறைந்த வாழ்வு அனுபவத்தையும் வாழ்வின் உன்னத, இதுதான் அதில் முக்கியமானது, ஒரு வாழ்க்கையில் எது உன்னத கணம், ஒரு வாழ்க்கையினுடைய தேடல் எங்கு வந்து சென்று முடிவடைகிறது, வாழ்க்கைனா என்னன்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இல்லையா. அப்போது முழு 40 வருஷம் இல்லைனா முழு 80 வருஷம் அதுதான் வாழ்க்கைன்னு சொல்கிறோமா, இல்லைனா ஏதாவது ஒரு சில மணித்துளிகள் அல்லது கணங்கள், உன்னத கணம்னா என்ன, இது மாதிரி அந்த தேடி, அந்த ஆன்மா தேடி அலைகிற அந்த அலைதலை வந்து அந்த ஞானரதத்தில் அவர் வந்து வார்த்தைகளில் பதிவு பண்ணியிருக்கிறார் பாரதி. இதனுடைய கதைக்களம் அதை விரிவாக அந்த விஷயங்கள்லாம் முதலே சொல்லிட்டதுனால இந்த சிறப்புகள் இதெல்லாமும் நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியது தான். பீடிகைங்கிற பகுதியும் நான் வந்து நேரம் கருதி அதை மாணவர்களுடைய இதுக்காக நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ மண்ணுலகம்ங்கிற பகுதியில் வந்து அவர் சித்தரிக்கிறார். பெரும்பாலும் இந்த தென் மாவட்டங்களில் வந்து இடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அங்கே பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அந்த அவர் அங்கேருந்து பிறந்து வளர்ந்ததுனாலையோ என்னமோ தெரியல, அந்த இடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருடைய சித்தரிப்புகளில் அங்கங்கே இருக்கும். அதுவும் குறிப்பாக மண்ணுலகம் சார்ந்த செய்திகளை சித்தரிக்கும் பொழுது பாரதியினுடைய அந்த குறும்புத்தனம், ஒரு நகைச்சுவை. நம்ம தனியாக உட்காந்து நம்ம அறையில் படிச்சுட்ருப்போம், ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கும்போது எப்படி கொஞ்சம் பார்த்துட்டு போவாங்க நம்மளை, ஆனால் அது நம்ம அந்த உலகத்துக்குள்ளே போவோம். அதாவது நம்ம இங்கே 21ஆம் நூற்றாண்டில் நம்ம சாதாரண ஒரு சென்னை மாநகரத்தில் இல்லைனா ஏதோ ஒரு ஊரில் இருப்போம், ஒரு அறையில் இருப்போம். ஆனால் பாரதியோட கதையை படிக்க தொடங்கும் போது நீங்கள் வேற ஒரு உலகத்தில் இருப்பீங்க. அந்த ஒரு மாய வித்தையை அந்த கதைகள் செய்யும். அதில் அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல ரெண்டு மூணு சில சான்றுகளை மட்டும் நான் சொல்கிறேன். மண்ணுலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு திருவல்லிக்கேணியில் ஒரு சின்ன சந்து, அந்த சந்தில் ஒரு பெரிய வீடு, முன்முற்றத்தோடு சேர்ந்து பின்முற்றம் வரைக்கும் இருக்கிற ஒரு நீளமான வீடு. அதில் முன்ன பகுதியில் வந்து ராயர் அப்படிங்கிற ஒரு கர்நாடகாக்காரர் வந்து அவர் தான் வீட்டு உரிமையாளர். அவர் வந்து அங்கே இருக்கிறாரு. அந்த வீட்டில் நிறைய குழந்தைகள், அந்த குழந்தைகள் எல்லாரையும் பேணி வளர்க்குறதுக்காக சில பசுமாடுகளையும் ஒரு பக்கம் வளர்க்குறாங்க அந்த ராயர் குடும்பத்தார். அதற்கு பின்கட்டில் தான் கதை சொல்லியினுடைய குடும்பம் வந்து வாடகை குடிக்கோலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாடகை கொடுத்து அவங்க தங்கி இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவர் நுழைகிற விஷயங்களெல்லாம் வந்து அவர் அதில் ஆரம்பத்தில் அழகாக சொல்கிறார். எனக்கு தலைநோவு பலமாக இருந்தது. படுக்கையை விட்டிறங்கி கிழக்கே 2-3 சந்துகளுக்கு அப்பால் ஏதோ பெயர் மறந்து போன தெருவில், நீங்கள் சென்னை மாநகரத்துக்குள்ளே எந்த தெருவுக்குள்ளே போகும்பொழுதோ நமக்கு வந்து நம்ம எந்த வீட் எந்த தெருவில் குடியிருக்கிறோம் என்பது மறந்துவிடும். அது அங்கே வசித்தவர்களுக்கு தெரியும். ஸோ அவர் அதை எழுதுகிறார், ஏதோ பெயர் மறந்து போன தெருவில் நான் கூலி கொடுத்து வாசம் செய்து கொண்டிருந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். வாடகை வீட்டுக்கு போகிறது, இப்போ நம்ம சொந்த ஊருக்கு போகும்பொழுது நம்முடைய ஊர் பெயர், நம்முடைய தெரு பெயர், அதில் இருக்கிற சின்ன சின்ன வர்ணனைகள் கூட என்னுடைய ஊர் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். ஆனால் ஒரு வாடகை வீட்டில் இருப்பவனுக்கு அது வரவே வராது. அதை அழகாக பாரதி பதிவு செய்கிறார். அதுபோல் வீட்டின் முன்பகுதியில் ராயர் பெரிய குடும்பத்தோடு இருந்தார். உடம்பில் கோபி மண் முத்திரைகள் எத்தனையோ, அத்தனை குழந்தைகள். அதை கிண்டலாக சொல்கிறார், அவங்களை அவரால் என்னவே முடியாத அளவுக்கு அவ்வளோ குழந்தைகள், எங்கெங்கெல்லாம் முத்திரை கையில் தோள்பட்டையிலேருந்து கை வரைக்கும் வச்சுருக்கிறாரோ, நெத்தியில் வச்சுருக்கிறாரோ அவ்வளோ குழந்தைகள். அதுபோல் இன்னும் கொஞ்சம் அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு ஒரு வரி எழுதி முடிச்சிடுறார். முடித்த பிறகு அவருக்கு சந்தேகம் வருது. அதாவது பெயர் மறந்து போன தெருவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு, ராயர் வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு, ஆனாலும் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டேன்னு எழுதின பிறகு கூட இன்னும் ஏதோ விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு கதை இடையிடையே விட்டுவிட்டேன். வீரராக முதலி தெருவில் இருந்து வீட்டிற்கு வந்தேனா
வரும் வழியிலே ஜட்கா வண்டிகள், துரைகள் போகும் கோச்சுகள், புழுதி, இறைச்சல், துர்நாற்றம் இவற்றையெல்லாம் கடந்து முன்பகுதியிலே பசுமாடு, ராயர் வீட்டம்மாள், குழந்தை கூட்டங்கள் முதலிய விபத்துகளுக்கெல்லாம் தப்பி பின்புறத்திலே மெத்தைக்கு வந்து மெத்தை மாடின் பிராக்கெட்டில் அவரே எழுதுறார் மெத்தைக்கு வந்து சேர்ந்தேன். அந்த விபத்து யாரையும் இடிக்காமல் போகணும். நீங்கள் குறுகலான சந்துகளில் வாடகை வீட்டில் சென்னையில் வசிப்பவராக இருந்தால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகச்சரியாக புரியும். எந்த எலும்பும் நொறுங்காமல் வீட்டிற்கு போய் சேர்வது அவ்வளவு பெரிய பிரம்ம பிரயத்தனம். பாரதி வாழ்ந்த காலத்திலேயே அதை அவர் எழுதுகிறார். இன்னும் ஒரு இடத்துல இன்னும் அது அதாவது அவர் வீட்டுக்கு போய் சேர்றாரு. வீட்டுக்கு போன உடனே அவருக்கு வந்து எப்போவுமே அலுவலகத்தை விட்டு வீட்டுக்கு சென்றவுடன் ஒரு மனிதன் வந்து எதிர்பார்ப்பது ஓய்வை. ஆனால் அங்கே என்ன நடக்கும் என்றால் உட்கார்ந்த அடுத்த வினாடி ஒரு பெரிய பட்டியல் வாசிக்கப்படும். யாரால்? மனைவியார். அதை அவருங்க அழகாக வேடிக்கை எழுதுகிறார். இன்னும் அது இது என்று ஆயிரம் கணக்கு சொன்னாள். யார்? மனைவி. அன்று மாலை அவள் சொல்லிய கணக்குகளையெல்லாம் தீர்க்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் 300,000 ரூபாய் வேண்டும். பாரதி காலத்தில் 300,000 ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய தொகை என்பது உங்களுக்கு தெரியும். அதை அவர் சொல்கிறார் என்று என் புத்திக்கு புலப்பட்டது என்று சொல்லிவிட்டு மனைவியினுடைய அந்த பாசமான வார்த்தைகளையும் அடுத்து சொல்கிறார். மனைவி கணவனிடம் வந்து பேசுகிற பாசமான வார்த்தைகள் இப்படி இருக்குமா? தெருவில் போகிற நாய்களுக்கெல்லாம் பணத்தை வாரி இறைக்கிறது, வீட்டு செலவை பற்றி கேட்டால் முகத்தை சுளிக்கிறது, இப்படி செய்து கொண்டே வந்தால் அப்புறம் என்ன கிடைக்கும்? மண் தான் கிடைக்கும். அது தட்டில் என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்காது, மண் தான் கிடைக்கும். அந்தம்மா சொல்லுது என்று ஆசிர்வாதம் பண்ணி பிரசங்கத்தை முடித்தாள். ஒரு பெரிய பிரசங்கம் பிரசங்கத்தை பண்ணி அந்த மனைவி முடிக்கிறார். உடனே இவர் சொல்கிறாரு தலைநோய்வு தீர்ந்து போய்விட்டது. வீட்டுக்கு தலைவலியோடு வராரு. அந்த விபத்துலாம் தப்பிச்சு வீட்டுக்கு வர்றவருக்கு தலைவலி வந்திருக்குன்னு அந்த தலைவலி இந்த அம்மா சொன்ன ஒரு பெரிய பட்டியலை கேட்டு நீங்கி போயிடுதான். நீ தயவு செய்து கீழே போகலாம் என்று வணக்கத்துடன் தெரியப்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெத்தைக்கு போகிறார். அதில் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறாரு மண் உலகம் மிக பெரியது, அதில் என் அனுபவம் முழுவதையும் எழுத வேண்டுமானால் மகாபாரதத்தை போல 18 மடங்கு புஸ்தகமாகும். ஒரு தனி மனிதன் ஒரு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டில் வசிப்பவன் ஒரு புத்தகத்தை எழுதணும்னு சொன்னால் சென்னை மாநகரத்தில் மகாபாரதத்தை விட 18 மடங்கு, அது என்ன 18 அப்படிங்கிற எண்ணம் என்னன்னு தெரியல, அவ்வளோ பெரிய புஸ்தகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஓரிரண்டு மாதிரி சீன்கள் குறிப்பிடப்படும் அப்படின்னு ஒரு கிண்டலாக வரும். அவருக்கு அந்த நடுவில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அவ்வளவு சுழுவான ஒரு நையாண்டி வந்து பாரதியினுடைய நடையில் நீங்கள் பார்க்க முடியும். மாதிரி சீன், அதாவது நீங்கள் ஒரு இன்றைக்கி இருக்கிற ஒரு சினிமாவில் திரைப்பட இயக்குனர் வந்து அந்த சீன் சொல்லி சாம்பிள் சீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டீசர் மாதிரி சில விஷயங்களை அவர் சொல்கிறார். அதில் இந்த டைரி குறிப்புகளை கதைக்குள்ளே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிற விஷயத்தை அவர் செய்கிறாரு. கதைக்குள்ள கட்டுரை, கட்டுரைக்குள்ள கதை, கதைக்குள்ள கவிதை, கவிதைக்குள்ள கதைன்னு சொல்லிட்டு பல வகையான சோதனை முயற்சிகளை நம்முடைய சமகால எழுத்தாளர்கள் தங்களுடைய இலக்கியங்களில் படைக்கிறது நம்ம பார்க்க முடியும். இவர் என்ன செய்கிறாருன்னா டைரி குறிப்புகளை எழுதுறார். சாரமற்ற வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது, இதோடு முடிச்சார் சார். அவர் எழுதுறார் 20ஆம் தேதி குழந்தைக்கு காய்ச்சல், மனைவிக்கு காது வலி, எனக்கு பித்தக்கிருகிருப்பு, முடிச்சிடுறார். அவ்வளோதான், அதில் வேறு கதை எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை. 21ஆம் தேதி இன்னாரை ராஜாங்கத்தார் பிடிக்கப் போகிறார்கள் என்று தம்பி சொன்ன மங்கள சமாச்சாரம், அந்த மங்கள அப்படிங்கிறதுல இருக்கிற குறும்பு. அதுபோல் 22ஆம் தேதி மனைவிக்கும் சிறிய தாயாருக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபம், 23ஆம் தேதி வெற்றிலையில் சுண்ணாம்பு அதிகமாகிவிட்டதால் ஏற்பட்ட வாய்ப்புண். அதாவது போக அந்த அந்த மண்ணுலக காட்சிகள் முழுக்க நீங்கள் படித்து முடிக்கும்பொழுது தனியாக உட்கார்ந்து தனி அறையில் நீங்களே சிரித்து கொண்டிருப்பீர்கள். அதுபோல் அதே நேரம் அந்த நகைச்சுவைக்குள் இருக்கக்கூடிய வலி, வாழ்க்கை வலியையும் அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணுவார். இப்படி யதார்த்த உலகினுடைய பல்வேறு சிக்கல்களையும் வலியோடும் அதே சமயத்தில் அந்த வலியை மறைக்கிற ஒரு ஒரு நகைச்சுவையையும் கலந்து அந்த பகுதியை அவர் படைக்கிறார். ஞானரதத்தை எல்லோரும் கண்டிப்பாக படியுங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 நிமிடத்திற்குள் என்னால் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது. நன்றி. ஞானரதத்தில் யதார்த்தவாத எழுத்தின் தோற்றக்கூறுகள் குறித்து சகோதரி முனைவர் இப்போ கல்பனா அவர்கள் கட்டுரைகள் படித்தார்கள். தொடர்ந்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய சுப்பிரமணிய பாரதியார் தமிழியல் புலத்தில் பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் ப. ரவிக்குமார் அவர்கள் பாரதியின் காந்தாமணி சிறுகதை ஒரு சிகர சாதனை என்கின்ற தலைப்பில் கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறார்கள். அமர்வு தலைவர்
பேராதனை பல்கலைக்கழகத்தின் பிரசாந்தன் அவர்களுக்கும் சற்று முன்னர் கட்டுரையை வாசித்த கல்பனா அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிவிட்டு இரண்டு மூன்று செய்திகளை மட்டும் முதலில் பதிவு செய்துவிட்டு என்னுடைய கட்டுரைக்குள் வருகின்றேன். நான் மார்ச் 4ஆம் தேதி இங்கே வந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு பெரிய விபத்து, பேச முடியல. அப்போது இப்பொழுது என்னால் பேச முடிகின்றது. அப்போ அந்த கருத்தரங்கத்தை தேவி அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். ஆனால் இப்போ ஓரளவு பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொல்லலைன்னா வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, அதனால் சொல்கிறேன். பாரதியை இந்த நினைவு நூற்றாண்டில் இந்திய பாராளுமன்றத்தில் அவனுடைய குரலை ஒலிக்கச் செய்த பெருமை நம்முடைய வானவில் ரவி அவர்களை சாரும். அவர் தொடர்ந்து இந்த நினைவு நூற்றாண்டில் பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு இது மாணவர்களுக்கு தெரியாது என்பதால் சொல்லுகின்றேன். இன்னும் ரெண்டு மூணு பேரை பாராட்டணும், நேரம் இல்லை. ஒருவர் குறிஞ்சிவேந்தன், என்னுடைய பேராசிரியர் நண்பர்கள். குறிப்பாக இந்த இதை வடிவமைத்த அந்த நண்பர் யாருன்னு தெரியாது. பாரதியை மட்டும் வைக்காமல் இவர் தானா நண்பர், செல்லம்மாவையும் சேர்த்து இவ்வளவு அழகாக வடிவமைத்த அந்த நண்பருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நண்பர்களே, இப்போ அத்தனை பேரும் போயிட்டாங்க, இப்போ இருக்கிறது ஒரு 10 பேர். ஆனால் இந்த 10 பேர் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்கள். நான் இது உறுதியாக சொல்கிறேன். ஏனென்றால் நான் சொல்லப்போகின்ற இந்த கதையை சிறுகதையின் மன்னன் என்று சொல்லப்பட்ட புதுமைப்பித்தனோ ஜி நாகராஜனோ, பின்னால் வந்த தி ஜானகிராமனோ, அல்லது இந்திய சிறுகதைகள் அல்லது நாவல் உலகின் சாம்ராட்டுகள் என்று சொல்லப்படுகின்ற பஷீரோ, இந்தியில் பிரேம்சந்தோ, ஒருவர் கூட இந்த உள்ளடக்கத்தை அவர்கள் கையாளவில்லை. நான் இந்த பீடிகையுடன் இந்த உரையை தொடங்குகின்றேன். ஒன்று, ரெண்டு, இந்த கதை பெரும்பாலும் பாரதியுடைய சிறுகதை தொகுப்பில் ஏன் இடம்பெறவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. நான் சொல்லப்போகின்ற இந்த கதை 1919ஆம் ஆண்டு பாரதி சுதேசமித்திரனில் எழுதியது. பே தூரன் அதை தொகுத்திருக்கிறாரு. சுப்பிரமணிய பாரதியார் என்கின்ற அந்த சொந்த பெயரிலேயே எழுதியது. செப்டம்பர் 9ஆம் தேதி 1919ஆம் ஆண்டு, சரியாக 102 வருடங்கள் கழித்து. எத்தனையோ சிறுகதைகள் எழுதப்பட்டாலும் கூட பாரதி கையாண்ட இந்த உள்ளடக்கம் இருக்கு இல்லைங்களா, அது என்னால் கற்பனையே செய்து பார்க்க முடியவில்லை. ஏன்னா பாரதி வாழ்ந்த காலகட்டம் 1919 உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா. சரியாக தெரிந்தோ தெரியாமலோ சொல்லப்போனால் நீங்கள் சுகிசிவத்துக்கிட்ட கூட சொல்லுங்கள், காந்தமணி அவர் படித்தாரான்னு தெரியல, படித்திருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். தெரிந்தோ தெரியாமலோ மிக அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் சொல்லின் வேந்தர். என்ன அப்படின்னா, கவிதை என்பது தத்துவ தரிசனம், ஆனால் கட்டுரையில் அல்லது கதையில் அவனுடைய விஸ்வரூபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. உண்மையிலேயே இந்த கதை என்பது பாரதியுடைய விஸ்வரூபம். பாரதியை நீங்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அவர் தெய்வீக கவிஞர், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். அது பேசும்போது தான் ஞாபகம் வருது. நீங்கள் இன்னொன்று ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், அந்த குழந்தைகள் இதுதான் அதில் அவன் கேட்குறான், கணக்கும் செல்வம். அப்புறம் 100 வயதை கேட்டான் இல்லைங்களா, அதை இந்த குழந்தைகளும் பாடினாங்க. அதை உணர்ந்து பாடினாங்களான்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே அந்த கற்பக விநாயகன் பாரதிக்கு 100 அல்ல, இன்னும் 1000 ஆண்டு. ஏனென்றால் ஒரு எழுத்தாளன் மறைந்த பிறகு அதற்கு பிறகு 100 ஆண்டுகள் கழித்து நினைவு கூறப்படுவது அப்படின்றது பெரிய விஷயம். பாரதி ஆனால் இன்னும் 10,000 ஆண்டு காலத்திற்கு நினைவு கூறப்படுவான் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த கதையினால் சொல்கிறேன். இப்போ இந்த கதைக்கு நான் வரேன், கொஞ்சம் கேளுங்க தயவு செய்து. ஏன்னா கதை சொல்கிறது அப்படின்னாக்கா கீரா கிட்ட தான் கற்றுக்கணும், கி ராஜநாராயணன் கிட்ட. நான் கதையை முதல்ல சொல்லிடுறேன், அதிலிருந்து பாரதியுடைய ஆய்வுக்கு போவோம். ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சிடுறேன். காந்தாமணி, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்ட்டு ஒரு பாட்டி ஒருத்தி கேட்குறா. பாரதி
இப்படிதான் ஆரம்பிக்கிறான். கோடைக்காலம், காலை வேளை, வானத்திலே பாலசூரியன் கிரணங்களை ஒழிவில்லாமல் பொழிந்து விளையாடுகிறான். இந்த வர்ணனையெல்லாம் நமக்கு தேவையில்லை, நேரடியாக கதைக்கு வரேன். காந்தாமணின்னு ஒரு பொண்ணு ஒரு பாட்டி கேட்குறான், உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல காந்தாமணி இருக்கிறா, இந்த கிழவி இருக்கா. அதே இடத்துல ஒரு பார்த்தசாரதி ஐயங்கார்னு ஒரு வயசான ஒரு 80 வயது இருக்கும் அவருக்கு, ஆனால் நல்ல கட்டுமஸ்தான உடல், அவரும் இருக்கிறாரு. உடனே அந்த காந்தாமணி சொல்கிறார், எங்கள் அப்பா பேர் பார்த்தசாரதி ஐயங்கார் அப்படின்றார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் அங்கே மூலிகையை பறிக்க வந்த பாரதியால் கவனித்து கொண்டு இருக்கின்றார். அவர் தான் கதை சொல்கிறார், இந்த கதையை அவர் தான் சொல்கிறார். காந்தாமணி, பாட்டி, இந்த பார்த்தசாரதி ஐயங்கார். எங்கள் அப்பா பேர் பார்த்தசாரதி ஐயங்கார்னு சொன்னவுடனே அந்த பாட்டிக்கு கோபம் வருது. இவரா அப்படின்ட்டு மிரட்டுற மாதிரி கேட்குறாரு, இவரா இந்த கிழவனா அப்படின்னா அந்த கிழவன் வெள வளர்த்து போகிறான். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கிழவனும் இந்த பாட்டியும் ஒரு காலத்தில் காதலர்களாக இருந்தவர்கள். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ஒரு காலத்தில் காதலர்களாக இருந்தவர்கள். ஆனால் இந்த காந்தாமணி சொல்கிறா, ஐயையே இவர் வந்து கருப்பாக இருக்கார், எங்கப்பா எலுமிச்சம்பழம் மாதிரி இருப்பார், நிறம் அப்படி இருக்கும் அப்படின்னோடனே இந்த பாட்டி தொடர்ந்து கேள்வி கேட்குறான், உன் குடும்பம் என்ன? மொத்தம் 3 பொண்ணுங்க. சரி, 3 பொண்ணுங்களில் 2 பொண்ணு வயசுக்கு வந்தாச்சு. காந்தாமணி கதைக்கு நான் அப்புறமா வரேன். 3 பெண்கள் அப்படின்றார். இந்த அப்பா யாருன்னா, நல்லா கவனிங்க, பாரதியுடைய விமர்சனம் அப்படின்றது ஆண் ஆதிக்க சமூகத்தின் மீது விமர்சனம் எப்படி இருக்குன்னு. அந்த அப்பா, காந்தாமணியுடைய அப்பா, வயதானவர், 3 பெண்கள், ஒரு ஜோசியக்காரன் சொல்லிடுறான். என்னன்னு சொல்கிறான், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்காது, பாழாய் போன ஜோசியக்காரன்றார் பாரதி. பாழா போன ஜோசியக்காரன், ஆண் குழந்தை பிறக்காதுன்னு சொன்னவுடனே அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, மனைவி இருக்கும் பொழுதே 2வது திருமணம், சின்ன பொண்ணுக்கு, சின்ன பொண்ணு 18-20 வயசு பொண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு மன்னார்குடியில் இருக்கின்ற ஒரு பெண்ணை ஏற்பாடெல்லாம் செய்கிறாரு. மனைவிக்கு தெரியும், இந்த 3 பொண்ணுங்களுக்கும் தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, நாம் அந்த சரி, அதுக்கப்புறம் அந்த பாட்டி அது ஒரு சிபிஐ மாதிரி பயங்கரமாக விசாரணை செய்யுது. அந்த பொண்ணு யார்? அவள் ஒரு அழகான பொண்ணு, 20 வயது பொண்ணு, பணக்கார பொண்ணு, வைரம் வைடூரியம் எல்லாமே இருக்குது. அப்போது அதையே 2வது தரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்க அவங்க வீட்டில் ஏன் சம்மதம் பண்ணாங்க? உடனே அதுக்கு அந்த காந்தாமணி சொல்கிறா, இல்லை அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஐரோப்பிய பாணியில் வளர்ந்தவ, யாரும் கல்யாணம் பண்ணிக்கல இது வரைக்கும், ஆனால் எங்கள் அப்பா பண்ணிக்கிறதுக்கு சரியாக இருந்துட்டா, நாம் சாஸ்திரங்களை புல்லாக மதிக்கிறோம் அப்படின்னு வர அவர், யார் அவங்க அப்பா. இதில் பாருங்கள், இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, காந்தாமணியை அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு வேறு ஒருத்தருக்கு, ஒரு ஜமீன்தாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ நான் இவ்வளவா எனக்கு விவரணைக்கு நேரம் இல்லை, நீங்கள் கொடுத்துருக்கிறது 10 நிமிஷம். என்ன பெரிய புரட்சி அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த கதையில். இப்போது காந்தாமணியும் அந்த பாட்டியும் உரையாடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த வயதான பார்த்தசாரதி ஐயங்காரும் இருக்கிறாரு. நீங்கள் கதையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 பார்த்தசாரதி ஐயங்கார், காந்தாமணியுடைய அப்பா வேற. காந்தாமணி ஒரு ஆற்றில் நீர் இறைப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு மலையாளி பையன் ஒருத்தன் வருவான். அவனை பார்த்த உடனே காந்தாமணிக்கு உடம்பெல்லாம் வெள வளர்த்து போயிடும், நீரை அப்படியே கொட்டுவான், கொட்டிடுறா. இதெல்லாம் பாரதியார் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறாரு, சந்தியாவதனம் பண்ணணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாரு. இப்போ தான் கதையுடைய முக்கியமான பகுதி. நடுவில் கதையின் போதே சொல்கிறாரு பாரதியார், சொல்கிறாரு, இந்த காந்தாமணி அவளும் அந்த மலையாள பையனும் கேரளாவில் இருந்த பொழுது ஏற்கனவே காதலித்தவர்கள், ஆனால் அவங்க அப்பா காசுக்காக இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, அவன் வயதானவன், 55 வயசு அவனுக்கு. காந்தாமணிக்கு இந்த திருமணத்தில் சம்மதம் இல்லை, ஆனால் பழைய காதலனை பார்த்த பிறகு அவ குடத்தை கீழே போட்டுட்டு மேற்கு நோக்கி போகிறா, இவனும் போகிறான். பாரதியார் வந்துடுறார் வீட்டுக்கு அன்று மாலை. இன்னும் 2 நிமிஷத்தில் கதை முடியும். அன்று மாலை சுந்தர ஐயர்னு ஒருத்தர் வராரு, வந்து பாரதியார்கிட்ட, கேட்டிங்களா இதை, அந்த காந்தாமணி அப்படின்ற அந்த பொண்ணை பற்றி வர்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு பேரை சொன்னாலே வார்த்தையில் ஜலம் ஊறுது,
அப்படி இப்படின்னு வர்ணிக்கிறாரு. பாரதியார் எரிச்சலாகி முதல்ல விஷயத்துக்கு வாங்க, என்ன சொல்லுங்க அப்படின்றாரு. தெரியுமா, ஒரு தந்தி இப்போ தான் வந்தது அந்த ஊர்லேருந்து, அது பாளையங்கோட்டை ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர்லேருந்து தந்தி வந்தது. காந்தாமணியும் அந்த மலையாளி பையனும் ஊரை விட்டு ஓடி ஒரு சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா தெரியுமா அப்படின்றாரு. பாரதியாருக்கு அதிர்ச்சி. இந்த கதையை சொல்கிறவனுக்கு நீங்கள் என்ன கவனிக்கணும் இதில் அப்படின்னா, இன்றைக்கி பாரதியாரை ஒரு பக்கம் தமிழ் தேசியவாதிகள் எங்காளுங்கன்னு கொண்டாடுறாங்க, ஒரு பக்கம் இல்லை இவர் எங்காள். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவர் இந்திய கவிஞர் மட்டுமல்ல, உலக கவிஞர் மட்டுமல்ல, பாரதி ஒரு பிரபஞ்ச கவி, ஹீஸ் அ யூனிவர்சல் போயட் என்பதற்கு இந்த கதை எப்படி உதாரணம் சொல்கிறேன். பாரதி நினைத்திருந்தால் அந்த பையனை ஒரு தமிழ் பையனாக சித்தரித்திருக்கலாம், ஆனால் மலையாள பையன் என்று சித்தரிப்பதன் மூலமாக அவர் முதலில் மொழி என்கின்ற எல்லையை தாண்டுகின்றார். வாழ்க தமிழ் மொழி, அதெல்லாம் பாரதி தமிழ் கவிஞன்தான், ஆனால் எல்லை என்பது பாரதிக்கு இல்லை. முதல்ல மலையாள ஒரு பையன் அப்படின்றதுனால மலையாள பையனாக சித்தரிக்கின்றார். ஒன்று, 1919 ஏற்கனவே திருமணமான காந்தாமணி, நீங்கள் தமிழ் ஆளுங்க தானே நீங்கள் எல்லாருமே, புதிய வார்ப்புகள் என்ற படமே 1975 அப்புறம் தான் வந்தது. இந்த மாதிரி உள்ளடக்கத்தை கையாண்டது என்பது பாரதி ராஜாக்கு அதுக்கப்புறமா 60 வருடம் கழித்து தான். திருமணமான காந்தாமணி, ஏற்கனவே திருமணமான காந்தாமணி பழைய காதலனுடன் ஓடி, மலையாள பையன்தான், ஆனால் கல்யாணத்தையாவது கோயில்லையோ வேற எங்கேயோ எங்கே பண்ணி வைக்கிறார் பாரதி, சர்ச்சில் அப்படின்றார், ஒரு தேவாலயத்தில். அப்போது மதம் என்ற எல்லையையும் பாரதி கடக்கின்றான், அதுதான் பாரதி. இதோட கதையை நிறுத்தியிருந்தானா எனக்கு பாரதியும் ரைட் ஒரு முற்போக்கு கவிஞன் நினச்சிருப்பேன், அவ்வளோதான், முற்போக்கு எழுத்தாளன் பஷீர் மாதிரி, அதெல்லாம் இரா காமராஸ் போன்றவங்களாம் கொண்டாடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கதையில் கடைசி பேராகிராஃப் தான் முக்கியம், கடைசி பத்தி அதை மட்டும் படிக்கிறேன் நான். அந்த காந்தாமணியை காணவில்லை என்று வெளியர் காலமெல்லாம் தேடிக்கொண்டிருந்தார்கள். இப்போது தான் அம்பாசமுத்திரத்திலிருந்து ஒரு தந்தி கிடைத்ததாம், அதை நான் சொல்லிட்டேன். இன்று பகல் 3 மணிக்கு மேற்படி காந்தாமணியும் ஒரு மலையாளி பையனும் கிறிஸ்தவ கோயிலில் விவாகம் செய்து கொண்டார்கள் என்று அந்த தந்தி சொல்லுகிறதாம். இது ஒரு பேரா, கடைசி பேரா. சில தினங்களுக்கு அப்பால் மற்றொரு ஆச்சரியம் நடந்தது. கிராமத்து மாஜி போலீஸ் சேவகர் நரைத்த தலை பார்த்தசாரதி ஐயங்காரும் அன்று கிணற்றங்கரையில் அவருடைய காதல் பார்வைக்கு இலக்காகியிருந்த கிழவியும் ரங்கூனுக்கு ஓடி போய்விட்டார்கள். பின்னிட்டு அந்த கிழவி அவ ஸ்மார்த்தன பிராமணத்தி மொட்டை போட்டுட்ருப்பா, பிறகு அந்த கிழவி தலை வளர்த்து கொண்டா கொண்டு விட்டாள் என்றும், தலை வளர்த்து கொண்டு விட்டாள் என்றும், பார்த்தசாரதி ஐயங்காரும் அவளும் புருஷனும் பெஞ்சாதியுமாக வாழ்கிறார்கள் என்றும், ஐயங்கார் அங்கொரு நாட்டுக்கோட்டை செட்டியிடம் வேலை பார்த்து தக்க சம்பளம் வாங்கி கொண்டு க்ஷேமமாக வாழ்கிறார்கள் என்றும் ரங்கூனிலிருந்து செய்தி கிடைத்தது. இதுதாங்க பாரதி. இந்த மனம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் நான் அப்போ சொல்கிறது 1919. இந்த மனம் என்பது எனக்கு, நான் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கதை கருவை பின்னால் வந்த புதுமைப்பித்தனோ ஜி நாகராஜனோ யாருமே, அல்லது இந்திய சிறுகதை எழுத்தாளர்கள் யாருமே கையாளவில்லை என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த காந்தாமணி என்ற கதை ஏனோ பாரதி ஆய்வாளர்கள் இருக்காங்க, மணிகண்டன் இருக்கார், வெங்கடாஜலபதி இருக்கார், தொகுத்தவர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் நான் முக்கியமாக சொல்ல வந்தது இதுதான், விமர்சகர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. பெரும்பாலும் யாரோ ஒருத்தர் ரெண்டு, எனக்கு எங்கள் ஆசிரியர் பாரதி புத்திரன் சொன்னார், ஆனால் எழுத்தில் கட்டுரையாக இது எவ்வளவு முக்கியமான கதை, முற்போக்கு கதை, எவ்வளவு முக்கியமான முற்போக்கு. அந்த காலத்தில் மலையாளி பையன், அதுக்கப்புறம் ஏற்கனவே திருமணமானவள் காந்தாமணி, அவள் ஓடி போகிறா அப்படின்றது சாதாரண விஷயமா? அது கூட பரவாயில்ல, வயதான அந்த கிழவியும் கிழவனும் அவங்களும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றது சாதாரண விஷயமா? இதை பாரதி எழுதியிருக்கான். எப்போ?
அவனுடைய அந்திம காலத்தில் 1919 இதுதான் பாரதியுடைய பாரதி எல்லாம் பாரதியை பேசுவதற்கெல்லாம் ஏதோ வானவில் ரவி மாதிரியோ ஒருத்தர் ரெண்டு பேர் அவர்களுக்கு ராஜாராம் சார் இவங்களை மாதிரி ஒரு தூய ஆத்மாக்களுக்கு மட்டும் தகுதி இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி பாரதி என்ற பெயரை உச்சரிப்பதற்கு கூட நமக்கு தகுதி வேண்டும் அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று மட்டும் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பொது அரங்கத்துக்கு பின்பான இந்த முதலாவது ஆய்வரங்கம் தன்னுடைய சரியான இடத்தில் வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் புதிய கருத்தாடல்களை தொடக்குவதற்கும் இளம் மாணவர்கள் தங்களுடைய புதிய புதிய பார்வைகளை செலுத்துவதற்குமான களங்கள் பாரதியின் உரைநடையில் விரிந்திருக்கின்றன என்பதை ஒரு சிறுகதையை முன்னிட்டு பேராசிரியர் முனைவர் நண்பர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே தொட்டு காட்டியிருக்கிறார் இந்த அமர்வில் கட்டுரைகள் சமர்ப்பித்த இரண்டு அறிஞர்களுக்கும் கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இனி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியை நோக்கி நகர்வோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நேரடியாக நாம் புலவிருந்தகத்திற்கு சென்று உணவருந்துவோம் அதற்கு பின்பு 2:30 வளர்தமிழ் புலத்தில் நமக்கான அரங்கங்கள் காத்திருக்கின்றன அதற்கு பின்பு 4:30 மீண்டும் இங்கே கூடுவோம் மகதி அவர்களுடைய பாரதி இசை கச்சேரி இருக்கிறது அதைத் தொடர்ந்து 6:00 கூத்துக்கலரியில் நமது மாணவர்கள் பாஞ்சாலி சபதத்தை கப்பறை ஆட்டமாக பறை இசை நிகழ்ச்சியாக பிறகு பல நாட்டுப்புற நிகழ்வுகளாக நடத்தியிருக்கிறார்கள் நாம் இப்போது புலவிருந்தகம் செல்வோம்